ஒரு 74 வயது வரை மூத்தரச்சட்டியை சுமந்து கொண்டு தமிழகத்தில் பெண்ணடிமை தரத்திற்கும் சாதி ஒவ்வாமைக்கும் எதிராக சமன் செய்தவர் சமர் செய்தவர் தான் தந்தை பெரியார். இந்த நாம் தமிழன்ற ஒரு அரைவேக்காட்டு கும்பல் இருக்கு. அதுல ஒண்ணு பெரியாருடைய தாடி மயிர ஒண்ணண்ணா புடுங்கி எரிஞ்சிருவானாம். கேள்வி ஏக்க வைத்த பெருமை பெரியாருக்கு உண்டு. இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா பெரியாரை தனக்கு நிகரான எதிரியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவது. இன்றைக்கு வெற்றிகரமாக மக்கள் மன்றத்திலே பேசப்படுகிற ஒரு கட்சியாக தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கிற திமுகவை தனக்கு நிகரான தனக்கு எதிரான ஒரு கட்சியாக வைத்து பேசுவது. மயிர் புடுங்கறதா உங்க வேலையா தம்பி? நீ ஈவேற ஆள் தானே, வேற எப்படி நீ இருப்ப? மாநாட்டுல உட்கார்ந்து தன் பேருக்கு பின்னாடி இருக்கிற நாயக்கர் என்கிற சாதி பட்டத்தை நான் துறக்கிறேன் அப்படின்னு திறந்தவர். இன்னைக்கு வரையும் பெரியார ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்றதுல ஒரு சாதி கும்பலுக்கு சந்தோஷம். அப்ப அநாகரிகமானது கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னாலே அண்ணன் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லக்கூடிய மனநிலையில நம்ம அண்ணன் சீமான் இருக்கார். சாதி இழிவுக்கு எதிரான கடுமையான ஒரு போராட்டத்தை செஞ்சவர். நீங்க வைக்கம் போராட்டம் அவர் காங்கிரஸில் இருந்த போது செஞ்சது, இடையில அவர் செஞ்ச பல பதிவுகள் இருக்குங்க. வணக்கம் தோழர்களே, பெரியாரினுடைய நினைவு நாள் இன்று. உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பெரியாரை கொண்டாடி போற்றி அவரை குறித்த விவாதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் இன்றைக்கு பெரியாரை வைத்து அவருடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் பெரியாரின் நினைவிடத்திற்கு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு 74 வயது வரை மூத்தரச்சட்டியை சுமந்து கொண்டு தமிழகத்தில் பெண்ணடிமைத்தனத்திற்கும் சாதி ஒவ்வாமைக்கும் எதிராக சமன் செய்தவர் சமர் செய்தவர் தான் தந்தை பெரியார். அவரே தமிழ்நாட்டுக்கு செய்ததை விட நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாரும் செய்தது இல்லை என்று அடித்து சொல்ல முடியும். ஏன் இதை சொல்ற அப்படின்னா, இந்த நாம் தமிழன்ற ஒரு அரைவேக்காட்டு கும்பல் இருக்கு. அதுல ஒண்ணு பெரியாருடைய தாடி மயிர ஒண்ணண்ணா புடுங்கி எரிஞ்சிருவானா. நமக்கு கோபம் வருது, வீடேறி சாத்தணுன்ற அளவுக்கு நம்முடைய ஜனநாயக பார்வையை இந்த சொல்லாடல் மறைக்குது. இவன்லாம் வச்சு செய்ய வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு கோபம் வருது. என்றாலும் இந்த அரைவேற்றக்காட்டு கும்பல் நம்மை எல்லாம் ஜனநாயகமற்றவர்களாக மாற்றுவதும் தமிழக அரசியல் பாதையை நெறிகட்ட பாதையாக மாற்றுவதையும் ரொம்ப குறிப்பா நகர்த்திட்டு போகுது. இந்த தற்கொலை கும்பலுக்கு நம்ம ஈடாக கூடாது என்பதற்காகவே அமைதி காக்க வேண்டிய பெரிய வேலையை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பெரியாருடைய தாடி மயிர ஒண்ணண்ணா பறிப்பேன் அப்படின்னா எனக்கு புரியல. சொல்றவன் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் வரைக்கும் கோவணமற்றவர்களாக, ஏதோ ஒரு சாதிக்கு அடிமையானவர்களாக, கல்வி மறுக்கப்பட்டவர்களாக, பொருளாதார தன்னிறைவு மறுக்கப்பட்டவர்களாக, பொது வழியிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களா இருப்பாங்க. சுந்தரவள்ளி உட்பட அதான் நிலைமை. சுந்தரவள்ளி உட்பட இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய நிலைமையாதான். பார்ப்பனிய ஆதிக்கத்தை மூளையில ஏத்தி வச்சுக்கிட்டு ஆண்ட சாதின்ற பெருமை பேசிக்கொண்டு நம்ம எல்லாம் தெருவில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவர் பெரியார் வந்தாரா? பெரியார் வந்து இந்த சாதி எல்லாம் களைஞ்சிட்டாரா? ஆமா, சாதி பெருமையை களைஞ்சிருக்கிறாரு, சாதி திமிர களைஞ்சிருக்கிறாரு. எப்படி சொல்லலாம்? ஒரு காலத்துல யாரோ ஒரு வீட்டு முன்னாடி கைய கட்டிட்டு நின்றுட்டு இருந்த நம்ம எல்லாம் கேள்வி ஏக்க வைத்த பெருமை பெரியாருக்கு உண்டு. கல்வி கூடம் நோக்கி அழைத்து சென்ற பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிஸ் உடைய பேரெல்லாம் நீங்க பட்டியலிட்டு பாருங்க. எல்லா எம்பி பேருக்கு பின்னாடியும் ஒரு சாதி இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிற 39 எம்பியும் நீ கையில எடுத்து வச்சுக்கோ, அவங்க பேருக்கு பின்னாடி சாதி இருக்கான்னு பாரு. இது பெரியார் செய்தது. பெரியாரினுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அப்படியே தாடியை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்றவன் ஒரு 100 கால அடிமைத்தனத்துக்குள்ள நம்மளை வச்சிருந்து அங்கிருந்து சாதியிலிருந்து விடுவிச்சு நம்மளை விடுதலை பேச வைக்கிற கல்வியை புகுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்ற உணர்வை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமா உரையாடலை நிகழ்த்தணும். பெரியார் செத்து போய் 48 ஆண்டுகள் ஆன பிறகும் உங்களுக்கு இத்தனை கொலவரி வருதுன்னா அவரை மட்டுமே எதிரியாக வைக்க வேண்டும் என்கிற சூழல் வருதுன்னா அவர் அடிச்ச அடி அப்படி, அவர் ஆடின ஆட்டம் அப்படி, அப்ப உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். நமக்கு என்ன இங்க ஒரு கேள்வி வருதுன்னா, சீமான் கும்பல் இருக்குல்ல, இந்த கூன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீமானே தெளிவா ஒரு காய் நகர்த்துறாரு. என்னவா? அவருக்கு அடையாளம் கிடையாது. சினிமாவில் வெற்றி அடைந்த ஒரு நபரும் கிடையாது. மிகப்பெரிய அறிவியல் வல்லுநரும் கிடையாது. வரலாற்று பேராசானும் கிடையாது. சமூகத்தை நேசிக்கிறவரும் கிடையாது. எந்த அடையாளமும் இல்லை சீமானுக்கு. இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா, பெரியாரை தனக்கு நிகரான எதிரியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவது. எவ்வளவு சூழ்ச்சி இந்த இதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க.
பெரியாரை தனக்கு நிகரான எதிரியாக நிறுத்துவது. நீ கா ஆளே கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும், ஆனா பெரியாரை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அதே மாதிரி ஈழ விடுதலை பிரபாகரன் அவர்களை, தனக்கு நிகரானவர்கள், பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படியே வெட்டி சரிச்சிருப்பேன், அவரை தனக்கு நிகரானவராக பயன்படுத்துவது. இன்றைக்கு வெற்றிகரமாக மக்கள் மன்றத்திலே பேசப்படுகிற ஒரு கட்சியாக தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கிற திமுகவை தனக்கு நிகரான, தனக்கு எதிரான ஒரு கட்சியாக வைத்து பேசுவது, இந்த பித்தலாட்டத்தனத்தின் மூலமாக தனது செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு உத்தியை, ஒரு அரைவேக்காட்டுத்தனத்தை சீமான் மேலும் மேலும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவங்க தம்பிங்கெல்லாம் தொண போறது மட்டும் இல்லாம அவர் இவங்களை தாண்டி பேசுறானுங்க. ஒரு ஒரு முடியா புரிப்பீங்களா? பெரியார் இருந்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டிருப்பாரு, மயிறு புடுங்கறதா உங்க வேலையா தம்பி அப்படின்னு. பெரியாரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு, கூட தோழர் ஒருத்தர் பிரயாணம் பண்றாரு, ஒரு பார்ப்பனர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பார்ப்பனருக்கும் பக்கத்துல கூட போன தோழருக்கும் ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதம் உச்சகட்டத்துக்கு போகுது. பெரியார் சொல்றாரு, அமைதியாரு அமைதியாருன்னு தன் கூட வந்த தோழரை அமைதிப்படுத்துறாரு. ஆனா அவர் விடல, அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சண்டை போடும் போதே அந்த பார்ப்பனர் சொல்றாரு, நீ ஈவேற ஆள் தானே, வேற எப்படி நீ இருப்ப அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் நின்றுது. தான் இறங்க வந்த ஸ்டாப்ல இறங்கிட்டு பெரியாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கூட வந்த தோழர் இறங்கிக்கிறாரு. பெரியார் தன்னுடைய தொடர் பயணத்தை வந்து தொடர்றாரு. இதுக்கிடையில அந்த பார்ப்பனர் பெரியாரை பார்த்து, பாருங்கய்யா நீங்களாம் எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, விடுன்னு சொன்னவும் அவர் விட்டாராங்கய்யா, அவரெல்லாம் ஈவேரா கூட இருக்கிறவர் அப்படிதாங்கய்யா இருப்பாரு அப்படின்னு அந்த பார்ப்பனர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பெரியார் வந்து டாய்லெட் போகணும் அப்படின்றதுக்காக கழிப்பறைக்கு போயிடுறாரு. பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அவர் குட்டியோ இன்ன வரை நீ பேசிட்டு இருந்த இல்ல அந்த பெரியவர் தாயா ஈவேரா, ஈவே ராமசாமி நாயக்கர், அப்பெல்லாம் நாயக்கர்ன்ற பேரை போட்டாரு. பெரியாரே தான் பேருக்கு பின்னாடி இருக்கிற நாயக்கர் என்ற பட்டத்தை நான் துறக்கிறேன் மாநாட்டில் சொன்னவர், இருபதுகளிலே மாநாட்டில் உட்கார்ந்து தன் பேருக்கு பின்னாடி இருக்கிற நாயக்கர் என்கிற சாதி பட்டத்தை நான் துறக்கிறேன் அப்படின்னு திறந்தவர், ஆனா ஊர் விடாது. இன்னைக்கு வரையும் பெரியார ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்றதுல ஒரு சாதி கும்பலுக்கு சந்தோஷம். அவர் கழட்டி போட்ட செருப்பை நீ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு, அதனால அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப என்னடா அப்படின்னா, பெரியார் இப்ப டாய்லெட் போயிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே இந்த பார்ப்பனர் பயணம் பண்ணார் இல்லையா கூட, அவர் டக்குன்னு போய் பெரியார் கையை பிடிச்சுக்கிட்டாராம். ஏன்னா பக்கத்துல இருந்தவர் சொன்னார்ல, இவர் தாயா ஈவேரா அப்படின்னு. பெரியார் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னார், ஐயா நீங்க இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு அமைதியான மனுஷனா, நாங்க கேள்விப்பட்டதை வச்சுதாயா உங்களை சொல்றோம், நாங்க கேள்விப்பட்டதை வச்சுதாங்க உங்க மதிப்பிடுறோம். ஐயா இவ்வளவு மென்மையானவரா, இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு பொறுமையானவரா இருப்பாங்க நான் நினைக்கலங்க. ஏன்னா அவர் கையை பிடிச்சிட்டு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போகணுங்கய்யா, எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்குங்கய்யா என்று சொன்னார். இது அவருடைய பயணத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தந்தை பெரியாரை குறித்து கேள்விப்படுகிற ஒன்றாக இருக்கும், அவரை படிக்கிற போது, அவரை வாசிக்கிற போது, அவர் சித்தாந்த தெளிவை உணர்கிற போது, படிப்படியாக அவர் தன்னை எப்படி வளர்த்து வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுகிற போது பெரியாரின் மீது ஒரு பெரிய மரியாதை வரும். பெரியாருக்கு கருவிலே திருவானவர், 4 வயசுல ஞான சம்பந்தம் மாதிரி பாட்டு பாடினவர் அப்படிலாம் கிடையாது. பெரியார் தன்னை ஒவ்வொரு படியா வளர்த்தாரு, அறிவு பெற்று தன்னை செழுமைப்படுத்திக்கிட்டே வளர்றாரு. அவருடைய எழுத்துக்களை படித்தா தெரியும். அப்போ பெரியாரை செத்த பிறகு பிறந்தவங்க தான் நம்மளாம், பெரியார் இறந்த பிறகு நம்ம பிறந்திருக்கோம். அப்போ பெரியாரினுடைய மரணத்துக்கு பிறகு பிறந்த நமக்கெல்லாம் அவருடைய பாடத்தை, அவருடைய வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கிறோம். யாரோ போடுற தீனியை வாயிலையும் காதலையும் போட்டுட்டு உட்காந்து மெல்றது இருக்குல்ல, இதை விட கேவலம் உலகத்திலே கிடையாது. யார் நமக்கானவன், யார் நம் எதிரி என்கிற அடையாளமற்றவர்களாக ஒரு கூட்டத்தை மாற்றுகிற அரைவேக்காட்டுத்தனத்தை நம்ம வன்மையா கண்டிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில சீமான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் திருமா அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு, அவருக்கு நன்றிகள் அப்படின்னு இன்றைக்கு ட்வீட் போட்டிருக்கிறார். நானும் தேடி பார்த்தா அண்ணன் திருமா அவர்கள் மிக தெளிவாக அரசியலா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, மேடையில போய் நின்று ஒரு கட்சினா எதிர்கருத்து இருக்கும், மாற்று கருத்து கட்டாயம் நாட்டுக்குள்ள இருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம், அதனாலதான் அது தனித்தனி கட்சியா இயங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். இது அண்ணன் மேடையில் அண்ணன் மைக் முன்னாடி நின்று சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் மத்தியில் சொல்றாரு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குங்க, கருத்து முரண் இருக்கும், அதுக்காக போய் செருப்பெல்லாம் காட்டுறது என்பது அநாகரிகத்தினுடைய உச்சம், அது வந்து வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்று அண்ணன் சொல்லுகிறார். அவ்வாறு இல்லாமல் செருப்பை தூக்கி பொது நிகழ்வுகளிலே காண்பிப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது, பொதுமக்களும் அதை ஏற்க மாட்டார்கள். அத்தகைய போக்கு உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, கண்டனத்திற்குரியது. பாத்தீங்கல்ல, அப்ப அநாகரிகமானது கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னாலே அண்ணன் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் நம்ம அண்ணன் சீமான் இருக்கார். அதே போல முரப்பூர் தொகுதியில் நடந்த
ஒரு மேடையில் நடந்த தாக்குதல் இது பாத்தீங்களா அப்படின்போது அவர் முதல்ல இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி தான மேடை ஏறறாரு. ஆனா நம்ம வீடியோவே பார்த்தோம். பேசாதீங்கடா பேசாதீங்கன்னு சொல்லி அவர் பேசுறாரு. இவங்க நெஞ்ச நிமிட்டு வந்தவ அப்புறம் நெஞ்ச உடைச்சு அடி போட்டாரு. அது வேற விஷயம்னு வெச்சுங்களே. ஒரு கட்டத்திற்கு நகர்த்துகிற போக்கை கண்டித்ததோடு இல்லாம அண்ணன் திருமா இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யாம பதற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களை நம்ம கண்காணிக்க வேண்டும். அந்த பதற்றத்தை உண்டு பண்ணும்படியாக மீடியாக்களை பயன்படுத்துகிறவங்களை நம்ம கண்காணிக்கணும், அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, திருமா அவர்கள் என்னோடு நின்று எனக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதற்கு நன்றின்னு போடுறாரு. அடா பாவீங்களா, கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம்னாலே நன்றின்னு போடுற கும்பலா நீங்க மாத்திட்டீங்களா? நான் உங்க அரசியல் தந்தை பெரியாரினுடைய நினைவு தினத்தில் நாம ஒரு வேலையை பார்க்கணுங்க. கல்விக்காக எல்லா சிக்கலுக்கும் தீர்வு கல்வியில் இருக்கிறது என்று நம்பியவர் பெரியார். என்ன படிக்கவே விடாம ஆக்கின ஒரு கும்பலுக்கு எதிராக சாட்டையை சொல்லட்டி என் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுத்தவர் பெரியார். பள்ளிக்கூடங்கள் குறித்து அதிகமா பேசினவர் பெரியார். அவருடைய ஒவ்வொரு சிக்கல் குறித்தும் அவர் பேசுகிற போது கல்வி குறித்தும் அவர் பேசுவார். வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். சாதி இழிவுக்கு எதிரான கடுமையான ஒரு போராட்டத்தை செஞ்சவர். நீங்க வைக்கம் போராட்டம் அவர் காங்கிரஸில் இருந்த போது செஞ்சது, இடையில அவர் செஞ்ச பல பதிவுகள் இருக்குங்க. டீகாக்காரர் இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர். அவர் ஒரு சாராய கடை நடத்தினவர். அந்த காலத்துல ஊருக்குள்ள தண்ணி எல்லாரும் ஒரே குழாயில தண்ணி பிடிக்கணும், ஒரே குழாயில தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களையும் வர வச்சா யாரும் வரமாட்டேங்குது. ஏன்னா ஆண்ட சாதிக்காரன்னு சொல்லி இத்திரவன், சாதி பெருமை பேசி இத்திரவன், எங்களை ஊருக்குள்ளே இருக்க விட மாட்டான், பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே சாராய கடை நடத்துறவர் தான் அங்க ஊர்ல மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. தீகாவுக்கு அப்போ ஏன்னு பெரியார்ட்ட கேட்கும் போது அந்த விஷயம் அன்னைக்கு புரிஞ்சது. அவர் நேராக போய் கொலாக்கி பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ரெண்டு அருவாள் பக்கத்தில் வச்சுட்டு, அம்மா வாங்கம்மா எல்லாரும் தண்ணி பிடிக்குமா அப்படின்னு மாற்றி மாற்றி தன்னை ஆண்டசாதியாக நினச்சிக்கிட்டவங்களும் அல்லது பட்டியலின மக்களும் மாற்றி மாற்றி போய் தண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. சரி நாளைக்கு இப்படி தான் வந்து தண்ணி பிடிக்கணும், இனிமேல் இந்த ஊரில் இப்படி தான் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ரவுடியாச்சே, அவர் தான் அடிச்சு விடுவாராச்சேன்னு பயந்துகிட்டு அந்த ஊரில் ஒரு ரெகுலராக தண்ணி பிடிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி அது ரெகுலர் ஆகிப்போச்சு. இப்படி பெரியார் அதிரடியாக தடாலடியாக பல முடிவுகளை சாதிக்கு எதிராக எடுத்தவர். அவர் சமரசமே பண்ணிக்க மாட்டாருங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறவர். அவர் தான் சொல்லுவார், எல்லா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்குவீங்கயா? எப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கே நம்மளை அனுப்பாம இருந்த காலத்துல, பள்ளிக்கூட வாசனையாத்த போய் கடந்த ஒரு காலத்துல அவர் சொல்றாரு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் ஒன்னா படிக்குவீங்கயா? ஏன் தெரியுமா? அப்பதான் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும், நண்பர்களாக இருக்க முடியும், பிரச்சனை பாலியல் சார்ந்த சிக்கல்கள் வராதுன்னு சொல்ல ஒரு தந்தை பெரியார் ஒன்னா படிக்க வீணாரு. இத பின்னாடி சரிகாசா மரணத்திற்கு பின்னாடி எடுத்த கருத்து கணிப்பும் அதைத்தான் சொன்னது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடங்களில் ஈவ்டீசிங் இல்லை, குறைந்த அளவு தான் இருக்கு. இங்க தனியா படிக்கிற பள்ளிக்கூடத்தெல்லாம் அதிகமா இருக்குன்ற கருத்து கணிப்பா போது உண்மைப்படுத்தியது பெரியாரினுடைய சொல்ல. இன்னொரு விஷயம் கூட பெரியார் சொல்லுவாரு, திருமணம் திருமணம்னா உங்க பிள்ளைக்கு எப்ப கல்யாணம்? இன்னும் நாங்க மாப்பிள்ளை பாக்கலங்க, இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோங்க, இனிதாங்க நடத்தணும், அடுத்த மாசம் நடத்துவோங்க அப்படின்னு அப்பா அம்மா பதில் சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஆனா இதே வெளிநாட்டில் போய் நீங்க கேட்டீங்கன்னா பெரியார் சொல்றாரு, இதே நீங்க வெளிநாட்டில் போய் உங்க பிள்ளைக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டா அதை எங்க என்கிட்ட கேட்குறீங்க, அதை அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நாகரிகமாக நடந்து கொள்ளுகிற சமூகமாக வெளிநாட்டில் இருக்கிற சமூகம் இருக்கு. ஒரு திருமணத்தை தீர்வு செய்கிறவர்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்கணும். அப்ப தீர்வு செய்யறதுக்கு என்ன வேணும்? அடிப்படை அறிவும் கல்வி அறிவும் பொருளாதார தன்னிறைவும் அந்த குழந்தைகளுக்கு வந்தாதான் தீர்வு செய்யுங்க. அப்ப அதை தீர்வு செய்யக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல அந்த குழந்தைங்க வர்றாங்கன்னா அவங்க படித்த ஞானம் பெற்ற பொருளாதார தண்ணீரை பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள். அதை வச்சுதான் நம்ம அவங்கள மதிப்பீடு செய்யணும், கணக்கீடு செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மிக தெளிந்த அறிவோடு சமரசம் இல்லாமல் மொழிக்காக இனத்திற்காக தன்னுடைய பண்பாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய சமரினை போர்க்களத்தில் நின்று செய்தவர் தந்தை பெரியார். அச்சத்தில் ஓடி ஒழுகிற கூட்டம் தமிழ் சமூகத்திற்கு எதிரான கூட்டம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.